ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஊட்டின்னு சொன்னதும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அங்கே இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், கர்நாடா ஹார்டிகல்ச்சர் கார்டன், பைக்காரா ஃபால்ஸு, பைன் ஃபாரஸ்ட்டு, ட்ரீ பார்க்கு, ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்னு நிறைய இடம் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஒரு முக்கியமான இடம் ஊட்டியிலேயே. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஊட்டி லேக்கு போட் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஊட்டி லேக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு மேன்மேடு லேக்கு. ஊட்டிக்கு போகிறவங்க எல்லாரும் தவறாமல் பார்க்குற இடம் இந்த ஊட்டி லேக் போட் ஹவுஸு. இந்த ஊட்டி லேக்கை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளே மிதிச்சுக்கிட்டு போகிற மாதிரி செல்ஃப் ப்ரொப்பல்லிங் போட்டில் போகிறது, இன்னொரு பக்கம் கேப்டன் வந்து கூட்டிகிட்டு போவார், நம்ம பின்னாடி உட்காந்து ஜாலியாக லேக்கை ரசிச்சுக்கிட்டு போகலாம். ஊட்டி போட் ஹவுஸ் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும், ரொம்ப பக்கம். பாருங்கள் இந்த லேக்கு எவ்வளோ அழகாக, அலையெல்லாம் இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். போட் ரைடு போகும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பர்டிகுலர்லி அந்த கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல வந்து போட்டை வந்து கொஞ்சம் ஆட்டுறாரு அப்படியே. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், பட் பயப்பட வேண்டியதில்லை, அவங்களாம் ரொம்ப ட்ரெயின்டு கேப்டன் தான், அதனால் நம்மளை பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற போட்டிங் ஏரியா வந்து கேப்டன் நம்மளை கூட்டிகிட்டு போகிற போட்டி ஏரியா, செல்ஃப் ப்ரொப்பல்லிங் போட்டி ஏரியா. இதுக்கு அந்த பக்கம் இருக்காது, தனி ஏரியா அது. 1824 ஜான் சல்லிவான் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் இந்த லேக்கை உருவாக்கியிருக்காரு. முதல்ல வந்து மலையில் பெய்கிற மலை நீர் எல்லாத்தையும் இங்கே டைவெர்ட் பண்ணி இந்த லேக்குக்கு கொண்டுட்டு வந்து இந்த லேக்கில் நீரை தேக்கி வச்சுருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்காண்டி ஆரம்பத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 1973 தமிழ்நாடு டூரிசம் போர்டு இந்த லேக்கை டேக் ஓவர் பண்ணி டூரிசம் ஃபர்தராக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போட்டிங் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேக்கோட ஆப்ரேட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் போட்டிங் நம்ம போகலாம். ஆனாலும் நீங்கள் காலை நேரத்தில் போனீங்க, ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்கு போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இனிமையாக இருக்கும். அது இந்த ஏரி வந்து சுமார் 65 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. முதல்ல இந்த லேக்கை வெட்டும்போது இதில் மீன் வளர்க்குறதுக்காக தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே நீங்கள் போட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். 15 பேர் போகிறா இருந்ததுன்னா அதுக்கு செப்பரேட் ரேட்டு, செல்ஃப் ப்ரொப்பல்லிங்காக போகிறா இருந்தால் அதுக்கு செப்பரேட் ரேட்டு. இந்த மாதிரி இடத்துல லேக்கில் வந்து போட்டிங் போகிறது வந்து ஒரு ஸ்பெஷல். என்ன அப்படின்னா, அந்த போட்டிங் போகிற வேகத்துக்கும் காற்று நம்ம மேலே வீசுறதுக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஊட்டி போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து கார் பார்க் இருக்குது, காரில் போகிறவங்க கார் பார்க் அங்கே பண்ணிக்கலாம். போட் ஹவுஸ் பக்கத்தில் குதிரை சவாரி போகிறதுக்கு நிறைய பேர் குதிரையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் குதிரையில் போக விருப்பப்பட்டால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களுக்கு போகும்போது விலை உயர்ந்த பொருட்கள் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, வீட்டிலேயே வச்சுட்டு போயிருங்க, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சேஃபு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிங் போயிட்டுருக்காங்க பாருங்கள். நீச்சல் தெரியாது அப்படின்னு பயப்பட வேண்டாம், எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. எமர்ஜென்சினா லைஃப் ஜாக்கெட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஐ லவ் ஊட்டி அப்படிங்கிற ஃபோட்டோ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் அதை பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லேக் வியூவையும் பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஊட்டிக்கு போகும்போது மறக்காமல் ஃபோட்டோஸ் போய் அந்த ஊட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ்க்குள்ளே நிறையா பூச்செடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. குழந்தைங்க அங்கே விளையாடலாம். ஃபோட்டோஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஊட்டிக்கு போகும்போது மறக்காமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. போட் ரைடு போய் என்ஜாய் பண்ணுங்கள்.